रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुजे युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वधरानुवादनं सार्थकं श्रीषटवोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडिन्द्रुं तेन्कुरुहूरिन्द्रुं मरुविनियवन्पुरनलिन्द्रुं अरुमरैहळन्दादिसेदान् அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணு வினத்தாறு எல்லாது ரெஞ்சேன் வனத்தாறு மேதும் குறைவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோலி முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இயன்ற முதல் தாய் சடகோ பன்மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்திர ஜெயபிராடிந்து தத்வேரித ஸ்ரீ ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித்வேதாந்தம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஷிர சூரியக்ததாரகாத் யாகுர்வன் நிகமாக்கணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிசத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் ப்ரபத்யே. அகலகில்லேன் இறைவென்று அலர்மேன்மங்கை உரைமார்தா என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களைச் சொல்லி உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக சுவாமி நம்மாழ்வார் சரணாகிதி செய்த பிரகாரத்தை இந்த பாசுரத்திலே பேசினார். இங்கே அலர்மேன்மங்கை உரைமார்பா என்று சொல்லும்பொழுது பிராட்டி புருஷ காரணமாக பெருமானிடம் சரணம் புகுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பிள்ளான் சாதிச்சிருக்கார், எல்லா ஆழ்வார்களுமே சாதித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். உபாயத்துவம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு இருக்க மாதிரி பிராட்டிக்கும் இருக்கு, அதனால பிராட்டியோடு கூட சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளிடம் சரணாகிதி செய்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே என்று சொல்லும்போது பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய பெருமானையே சரணமாக வருகிறேன் அப்படின்னு அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதனால அகலகில்லே நிறைவென்று அலர்மேல்மிங்கி உரைமார்பான் சொல்லும்போது இங்கே பிராட்டியை ஆழ்வார் நிர்தேசிப்பது புருஷகாரமாகவா இல்லை உபாயமாகவா? அலன்மேல்மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லும்போது திருவேங்கடமுடையானியும் சொல்றார். ஸ்ரீமான் அப்படிங்கிறபடினால ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு நித்தியோகம் சொல்றாரு இல்லையா, அதையும் சேர்த்து சொல்றார். அந்த புருஷகாரத்து பிராட்டி ஆகிற புருஷகாரத்தை உடைய திருவேங்கடமுடையானே என்பதாக அர்த்தம் இல்லை. இப்போ புராட்டியாரை நாம் புருஷகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லை உபாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னால் இரண்டும் தான் உண்டு. உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷகாரத்துவம் மூணு ஆகாரம் பிராட்டிக்கு இருக்கிற அப்படின்னாலே ஆகாரத்திரை சம்பன்னாம் அப்படின்னு இருக்கிற அப்படின்னாலே மூணுமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டால்
பிராட்டியாரை உபாயமாக சொல்றாரா அப்படின்னு கேட்டா திருவேங்கடமுடையானை சொன்னபடினாலேயே பிராட்டியாரையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். திருவேங்கடமுடையான் உபாயம் அப்படின்னா பிராட்டியும் சேர்ந்து உபாயம் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜெயமந்திரத்தில் எப்படி ஆனால் சீமன் நாராயண அப்படின்னு சொல்லும் போது சீமத்து அப்படிங்கிறது விசேஷணம் என்பதாக ஸ்ரீ சப்தத்தை விசேஷணமாக சொல்லியிருக்கார். அதனால பெருமாள் உபாயம் ஆற மாதிரி பிராட்டியும் சரணமாக உபாயமாக ஆகிறான்னு சொன்னாரோ அந்த தாற்பயம் இங்கேயும் வைத்துக் கொள்ளலாம். அதனால இங்க பிராட்டி சொன்னது புருஷகாரமாகவும் சொன்னார் உபாயமாகவும் சொன்னார் ரெண்டு விதமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி ஆச்சரியமாக இங்கே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சாதித்திருக்கார். இப்போ அப்படியானால் இங்கே பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் சொன்னது இவருடைய சித்தோபாய விசேஷண பாவத்துக்கும் உபலட்சணம் அல்லது அவ் விசேஷண பாவத்தை எவச்சேதித்தவது என்று அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது என்ன சாப்பிட்றீங்க கேட்டா பிள்ளான் சொல்லும்போது புருஷகாரம் மாத்திரம்தான் சொல்லியிருக்கார், இதை சொல்லல, சொல்லாதபடினால இல்லை அப்படின்னு நினைச்சுட கூடாது. அனுத்தம் அந்நதோ கிராசியம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, சொல்லாத விஷயத்தை கூட வேற இடத்துல எங்கேயாவது சொல்லியிருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு. இது அதுக்கு விருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ள முடியாது. பிராட்டினுடைய புருஷகாரத்துங்கிறது பிராட்டினுடைய உபாயத்துக்கு விருத்தமாக இருந்து வச்சுக்கோங்க, அப்போ எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அது விருத்தம் இல்லையே, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு ரெண்டும் தானே பிராட்டிக்கு இருக்கு, அதனால ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சாதித்தார். ஆனால் பிள்ளானவர் ஏன் புருஷகாரத்துவத்தை மாத்திரம் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஏற்றம் அப்படின்னு இருக்கிறபடினாலே அதை மாத்திரம் சொன்னார். அதாவது உபாயத்தும் உபயோகத்தும் இது ரெண்டு பெருமாளுக்கும் இருக்கு பிராட்டிக்கும் இருக்கு, ஆனால் புருஷகாரத்துவங்கிறது பிராட்டிக்கு ஏற்றம், அது ஒரு தனி பெருமை பெருமாளுக்கு இல்லாதது. அதனால்தானே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்று சாதிக்கிறார். இது சுவாமி நடாதுரம்மாள் ஸ்லோகம். இது ஆகாரத்ரய சம்பன்னான்னு பிராட்டி சொல்வதற்கு காரணம் பெருமாளுக்கு கூட ஆகாரத்வயம்தான் உண்டு, உபாயத்வம் உபயோகத்தம் ரெண்டு தான் உண்டு, புருஷகாரத்துவங்கிறது பெருமாள் கிடையாது. ஆனால் பிராட்டிக்கு தான் ஆகாரத்திரயம் உண்டு, உபாயத்துவம் உபயோகத்துவம் புருஷகாரத்துவம் இது மூணும் பிராட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேல இருக்கக்கூடிய பெருமை இருக்குங்கிற காமிக்கிறதுக்காக ஆகாரத்திரய சம்பன்னாம் அப்படின்னு. அரவிந்த நிவாசினியம் அப்படிங்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டி பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே அப்படின்னு சொல்லாம மாதிரியாக அவருடைய திருவேணிக்கு ஏற்ற மாதிரியாக தாமரை பூவிலே மங்களகரமான வசதியிலே வீற்றிருப்பவர்கள் சாய்த்த அசேஷ ஜெகத் ஈசித்ரீம் அப்படின்னு அதே வேதத்திலே சொன்ன மாதிரியாக ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னு சொன்ன மாதிரியாக சகல ஜெகத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொன்னார். அப்படிப்பட்ட வந்தே வரத வல்லபாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. அதனால ஆகாரத்திரயம் சொன்னபடினாலே பிராட்டிக்கு உபகாரத்துங்கிறது ஒரு அதிகப்படி, அதனால அதிகப்படியான விஷயத்தை தான் நம்ம குறிப்பாக சொல்லணும். மற்ற விஷயம் சொல்லாமே கிடைத்து விடுமே, திருவேங்கடமுடையான் சொன்னபடினாலே பிராட்டியும் சேர்ந்து கிடைச்சிருவார், அதனால அதிகப்படி விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பிராட்டி புருஷகார பெரிய விராட்டியார் புருஷகாரமாக அப்படின்னு இங்கே சாதிக்கிறார். ஆகையால் இவ்விசேஷண பாவத்தை எடாதே புருஷகார பாவத்தை எடுத்தது எம்பெருமானில் காட்டில் இவளுக்குள்ள ஏற்றம் சொல்லுகைக்காகவாமத்தனை அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாளுக்கு இல்லாத ஒன்று இவருக்கு சொன்ன முடியும், அதுக்காக அதை காண்பித்தார் அப்படின்னு. இப்படியாக எத்தனையோ விஷயங்கள் சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த அகலகில்லேன் பாசுரத்தை பல இடங்கள்ல சுவாமி தேசியம் எடுத்திருக்கார். ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு தாற்பயம் அழகா சொல்லிட்டு இருக்கார். நிகரில் புகழா இதை எடுத்திருக்கார், அடிக்கையில வந்து புகுந்தேனே அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கார், அகலகில்லேன் நிறையும் என்று அதையும் எடுத்திருக்கார். அதுலேயும் பல விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். உதாரணமாக அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு அலர்மேல் மங்கையில் இருக்கக்கூடிய அலர்மேல் இருக்கக்கூடிய மங்கையாரான பெரிய விராட்டியானவர் எப்போதுமே அகலகில்லேன் இறையும் கொஞ்சமும் நான் உண்மை பிரிந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்காராம், நான் பிரிந்திருக்க மாட்டேன் நான் பிரிந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கார், அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கார். அப்போ இது எதுக்காக பிராட்டி இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கு என்னவோ பிரிவு வரப்போறது இல்லை, இவர் நித்தியஸ்ரீயாக இருக்கக்கூடியவர், அதாவது பெருமாள் நித்தியஸ்ரீயா இருக்க அப்படினாலே பெருமாளோட எப்பவுமே இருக்கக்கூடியவர். அப்ப இவர் எதுக்காக இதை சொல்லிட்டே இருக்கார், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கேட்டா அதுக்கு சாக்ஷாத் சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா
நித்திய சம்ஸ்லேஷம் நடவா நிற்கச் செய்தேயும் அவன் திருமார்பின் போக்யதா திசையத்தானே நவம் நவமாக பிறக்கிற ஆசக்தி செய்யத்தானே விசேஷிக்க மாட்டேன் விசேஷிக்க மாட்டேன் என்று சொல்லான் என்று கொண்டு அப்படிங்கிற நான் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிண்டே அவர் இருக்கார். அப்போ எதுக்காக போக்கியதா அதிசயத்தானே பிராட்டியாருக்கு ஆச்சரியமான ஒரு இடம் கிடைக்கணும் பார்த்தார். அவருக்கு வாசஸ்தலமாக அவர் சமுத்திரத்திலேருந்து வந்தவர், அவர் தாமரை பூவில் இருக்கக்கூடியவர், இதெல்லாம் நல்ல குளிர்ச்சியான இடம். சமுத்திரம் எத்தனை குளிர்ச்சியான இடம், அது சுற்றி நிலமே இல்லாதபடினால குளிர்ச்சி, ஜலமே இருக்கிறபடினால குளிர்ச்சி மட்டும்தான் இருக்கும். தாமரை புஷ்பம் எத்தனை குளிர்ச்சியானது, அது ஜலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிருதுவான ஆச்சரியமான புஷ்பமே குளிர்ச்சி, அதுவும் ஜலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பம் தாமரை புஷ்பம், அது எத்தனை குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல வசிக்கக்கூடியவர் பிராட்டியார். அவர் அந்த சமுத்திரத்தில அவதாரம் பண்ணவர். அதே மாதிரி குளிர்ச்சியான இடம் வேணும், பூமியில எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, பூமியில இல்லை, பொதுவாக இந்த குளிர்ச்சியான இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா பெருமாளுடைய திருமார்பு அதுக்கு சமமா இருக்கான், அத்தனை குளிர்ச்சியா இருக்கான். ஏன்னா தயா இருக்கிறபடினாலே எந்த விதமான கொந்தளிப்பும் இல்லாமல் கோபங்கள்லாம் இல்லாமல் அத்தனை குளிர்ச்சியா இருக்கிறத பார்த்த உடனே இந்த சமுத்திரத்துக்கும் அந்த தாமரை பூவுக்கும் சமமாக இருக்கக்கூடிய இடம் எம்பெருமானுடைய திருமார்பு தான் அப்படின்னு சொல்லி அதை பரம போக்யதா அதிசயத்தாலே, திருமார்பின் போக்யதா அதிசயத்தாலே, அது ரொம்ப இருந்தது அவருக்கு. சரி சொல்லிட்டு திருமார்புல சச்சதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, எல்லாரும் பார்த்துருக்கும் போது பிராட்டியானவர் எம்பெருமானை சுயம்பரமாக அவர் கைப்பற்றும் போது, அப்ப எம்பெருமானுடைய கையை பிடித்துக் கொண்டார் அப்படின்னா எம்பெருமானுடைய பக்கத்துல போய் நின்று கொண்டார் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது, நேர திருமார்பில ஏறி உட்காந்துட்டார். எம்பெருமானுடைய மனசுல குடிகொண்டு இருக்காங்க மாதிரி அங்கவே உட்காந்துட்டார். ஏன்னா அந்த திருமார்பு அவருக்கு அத்தனை போக்கியமாக இருந்துதான், திருப்பார் கடலில் வந்தவருக்கு, அமிர்தோற்பாக வந்தவருக்கு அத்தனை போக்கியமாக இருந்துதான். எம்பெருமானுடைய மனசு அவருக்கு அத்தனை பிடிச்சிருக்கு என்பதாக தாத்பரியம். அப்போ அனுகேதா திசையத்தாலே நவமாக பிறக்கிற, அது ரொம்ப சிறந்தபடினால ஒவ்வொரு சமயமே புதுசு புதுசா இருக்கான், புது புது அனுபவங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. அதனாலே ஆசக்தி அதிசயத்தாலே ஆஹா இன்னும் புதுசாக இருக்கே, இன்னும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கே என்று நினைத்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு விசிலேஷிக்க மாட்டேன் பிரிய மாட்டேன் அப்படின்னு அந்த அளவு பிரீத்தியினாலே அருள் செய்கிறார் அப்படின்னு தாத்பரியம். ரொம்ப பிரீத்தியாரமா இருக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன பண்ணா தொடர்ந்து அப்படின்னு தோணும். மேலும் மேலும் பிரீத்தி அப்படியே அதிகமாக அதிகமாக இருந்தா கேட்கவே வேண்டாம். முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்லையே, இப்ப இன்னும் நவோ நவோ போதி இன்னும் புதுசா இருக்கும் இல்லையோ, அதனால இன்னும் நன்னா அனுசந்தானம் பண்ற என்பதான தாத்பரியம். அதே தவிர ஒரு பயத்தினாலே, ஐயோ விசேஷம் வந்துருக்குன்னா என்ன பண்றதோங்கிற பயத்தினாலே அவர் அந்த மாதிரி அனுசந்தானம் பண்றாங்கிறது கிடையாது. அது சாதாரணமான ஜீவர்களுக்கெல்லாம், நம்மை போல ஜீவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரலாம். ஏதோ பெருமாள் விட்டு பிரிஞ்சிருவோமோன்னு ஒரு பயம் நமக்கு இருக்கும். அந்த பயத்தினாலே நாம் உண்மை விட்டு பிரியாமல் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்பதாக நாம் பல்லாண்டெல்லாம் பாடுவோம். ஆனால் அப்படி இல்லையே, நித்திய சூரியர்கள் கூட பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். பெருமாள் நீ நன்னாக்கணும் அப்படின்னு பல்லாண்டு ஒரு காலம் நீர் இருக்கணும் பாடுற, பெருமாளுக்கு எது போய் பல்லாண்டு பாடணும் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா பயத்தினாலே அவர் பல்லாண்டு பாடல, பிரீத்தினாலே பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில இங்க அளவற்ற ஒரு பிரீத்தி ஒன்று இருக்கிறபடினாலே அவர் வந்து பல்லாண்டு பாடினார் என்பதாக அர்த்தம். இங்க இந்த மாதிரியாக பல விஷயங்கள் சுவாமி தேசியன் அங்கங்கே சாதிக்கிறார், பல இடங்கள்ல சாதிக்கிறார். புகழன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி செய்த வைபவத்தை நாம் ஆச்சரியமாக பார்த்தோம். பலஸ்ருதி அடிக்கீழமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்வின் என்றெந்த அருள் கொடுக்கும், அடிக்கேழில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன், குடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும், பிடித்தார் பிடித்தார் வீர் திருந்து பெரியவானுள் நிலாமூவரே. திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமான்
அடியார்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறானா, என்னுடைய திருவடி கீழே அமர்ந்து கொண்டு திருவடியே உறுதியாக பிடித்து கொண்டு அதில் சரணாகதி செய்து நீங்கள் வாழ்ந்து போங்கள், உஜ்ஜீவியுங்கள், என்னுடைய திருவடியிலேயே கைங்கரியம் செய்து நல்ல வாழ்க்கையை பெறுங்கள் என்பதாக கருணை செய்கிறார். இங்கே தன்னுடைய திருவடியே உபாயமாக காட்டுகிறார், தன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதையே பிராபியமாக உபயமாக பலனாகவும் காட்டுகிறான். அப்படியெல்லாம் பரம கிருபை செய்து கொண்டு தன்னுடைய கைங்கரியங்கிற ஐஸ்வர்யத்தை அடியார்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த திருவேங்கடமுனிவருக்கு சமமானவர் யாருமே கிடையாது. விசேஷமாக அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு கைங்கரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த எம்பெருமானை குறித்து பழனக்குருகூர் சோகன் அப்படின்னு அந்த அந்த நல்ல வயல்வெளிகள் இருக்கக்கூடிய திருக்குருகூர் சடோபனானவன் அந்த எம்பெருமானை முடிப்பான் சொன்னாயிரத்து. எம்பெருமானை சேர்ந்து தாம் இனி முடிய வேண்டும், அதாவது இனி செய்ய வேண்டியது எதுவும் இல்லாத மாதிரி, இதுதான் ஒரே காரியம், இந்த காரியம் செய்துவிட்டால் இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்பதாக அதை சொன்ன அந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டு. இதை திருவேங்கடத்துக்கு இவை பத்து, இது திருவேங்கட உடையானை காட்டிலும் முக்கியமாக திருவேங்கடத்தை சொல்லக்கூடிய இந்த பத்து பாட்டையும் பிடித்தார். யார் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை யார் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வீட்டிலிருந்து பெரிய வானொலி இல்லா ஒரு என்பதாக சீதைகுண்ட லோகத்தில் ஆச்சரியமாக சர்வ கைங்கரியத்தையும் பண்ணி கொண்டு இருப்பார்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே திருவேங்கடமுடியான் எழுதி இருக்கக்கூடிய ஒரு வைபவர்கள் ஒரு இளையமாக சாதிக்கிறார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும்படி கேடில்லா பெருமானை, கேடு இல்லாதவன்னா தனக்கு சமம் இல்லாதவன், திருவேங்கடமுடியான் தனக்கு சமம் இல்லாத எம்பெருமானாக இருக்கிறானா என்ன கேட்டா, பெருமாள் ராமாவதாரம் எடுத்தார், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், இந்த மாதிரி எத்தனையோ அவதார சரித்திரங்கள் எல்லாம் தான் வந்து இதிகாச புராணங்கள் எல்லாம் சேவிக்கிறோமே, ஆனால் இவருக்கு சமம் யாரும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய திருவடிக்கு அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின், அடியீர் அடியீர்களே, என்னுடைய தாசர்களே, என்னுடைய திருவழியிலே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து போங்கள் என்பதாக சொல்லுகிறானாம். இப்படியே அனுகிரகம் பண்ணுகிறான், இந்த அனுகிரகத்தை பண்ணுவதற்காக வந்திருக்கிறான். அடியீர் அப்படின்னா தாசர்களாக கைங்கரியத்தை உகக்கக்கூடிய பக்தர்களே, என் திருவடிக்கு அமர்ந்து புகுந்து, இதையே முக்கியமாக என் திருவடியே திருடமாக பற்றி கொண்டு வாழ்வின், நல்ல வாழ்வு பெறுங்கள், நல்ல கைங்கரியத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்றானாம் எம்பெருமான். அதைத்தான் எம்பெருமான் தன்னுடைய ஹஸ்தத்தினாலே காண்பித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா, தன்னுடைய வலது ஹஸ்தத்தினாலே தன் திருவடியை காண்பித்து என் திருவடியை ஆச்சரியமாக பற்றுங்கள் அப்படிங்கிறான். தன்னுடைய இடது ஹஸ்தத்தினாலேயே அந்த திருவடியை யார் பற்றுகிறார்களோ அவர்களை அரவணைத்து தன் திருவடி கீழேயே கைங்கரியத்தை கொடுத்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு அரவணைக்கும் முகமாக இடது ஹஸ்தமும் திருவடியை காட்டும் முகமாக வலது திருக்கையும் வைத்துக் கொண்டு எம்பெருமான் கேவை சாதிக்கிறானே. அதனால அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பு என்ன கேட்டானா, என்னுடைய வலதுகையினாலே இப்படி தன் திருவடியை காட்டி என் திருவடியை பற்றி கொள்ளுங்கள், எழுதுகையினாலே நான் உங்களை பற்றி கொள்கிறேன், கைங்கரியம் செய்து சந்தோஷமாக இங்கேயே இருங்கள், எங்கேயும் போக வேண்டாம் என்பதாக அழைத்துக் கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. தன்னுடைய காலில் விழுந்த அம்மாவானவள் தன் காலில் விழுந்த குழந்தை எப்படி அப்படி அழகா கையிலாலே பற்றிக் கொள்வாளோ அந்த மாதிரி எம்பெருமான் பற்றி கொள்ள மாதிரியாக இருக்கு. அதுவும் எம்பெருமானுடைய முழங்கால் வரைக்கும் வந்து இருக்கு எம்பெருமானுடைய ஹஸ்தங்கிறது. அதனால அந்த ரீதியிலே ஆச்சரியமாக பக்தர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு தன் திருவடியை காட்டிக்கொண்டு எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அந்த சேவையை தான் சொல்றார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் அப்படின்னு சொல்றார் எம்பெருமான். என்றென்று அருள் கொடுக்கும், இப்படியாகவே அருள் கொடுத்துக் கொண்டிருக்கான், இதையே சொல்லின்றிருக்கான், இதையே சேவையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி சொல்லி சொல்லி அருள் கொடுக்கும்படி கிருபையை கொடுக்கிறான். சொல்லி சொல்லினா அவன் எல்லாருக்கும் சொல்றானா, ஆசித ஜனங்களுக்கு தனித்தனியே இப்படி சொல்லி இப்படி சொல்லி அருள் கொடுக்கிறான்னு சொன்னா பரவாயில்ல, எம்பெருமான் இப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு மாத்திரம் இல்ல, அது சொல்றானாம், சொன்னா ஒருத்தருக்கு சொல்றது இல்ல, எல்லார்ட்டையும் சொல்றானாம். எம்பெருமான் திருவேங்கடமுடியான இந்த பாசுரத்தை சொல்லி திருவேங்கடமுடியான செவிச்சா அவன் இதைதான் சொல்றான்ங்கிறது நமக்கு நல்லா புரியும். என் திருவடியை பற்றி கொள்ளுங்கள், நான் உங்களை அரவழைத்துக் கொள்கிறேன்னு விஷயம்.
இங்கே கைங்கறி மன்னிடு இருங்கள்ங்கிற விஷயம். இதை எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தானே கை அப்படியே வச்சுருக்கா. அதனால ஆச்சரியமாக அந்த விஷயத்தை நமக்கு எம்பெருமான் இங்கே இருக்கிறான். இதை உணர்த்தும் போது எல்லாருக்கும் ஒருத்தவத்திற்கும் தனித்தனியே உணர்த்துகிறான் அப்படிங்கிறது தான் என்றென்று அப்படின்னு சாதிக்கிறார். என்றென்று அருள் கொடுக்கும்படி இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்றானே, இவனுடைய இந்த அருள் கொடுக்கும் படி இருக்கே பிரகாரம் அருள் கொடுக்கும் விதம் பார்த்தால் கேடில்லா பெருமானை இவனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது சொன்னோம். ஏன்னா ராமாவதாரம் கிடையாது, கிருஷ்ணாவதாரம் கிடையாது. ராமாவதாரத்துல என்ன சொன்னார்னா, என்னுடைய திருவடி கீழே நீங்க பண்ணால்னா நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னார். கிருஷ்ணாவதாரத்துல சர்வதர்மான் பரிச்சித்யா மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னார். நான் உனக்கு சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பலனை நான் இங்கேயே கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இன்னும் வந்து இருந்துருக்கிறவன் திருவேங்கன முடியாது. இதான் வல்ல வெறும சொன்னான், ஒரு சுலோகம் சொன்னான், இவர் சொல்லிட்டே இருக்கா. திருவேங்கடன் அன்னைக்கும் சொல்றாரு, இங்கும் சொல்றாரு, இனிமேலையும் சொல்வார். எல்லார்கிட்டையும் தன்னுடைய அந்த கஷ்டத்தினாலே அவர் இதை பிரதர்சனம் பண்ணிக்கொண்டு, அதாவது வாயாலோசனம் அவசியம் இல்லையே, கையாலேயே சொல்லிட்டு இருக்க, வாயாலோசனாலதான் நிற்காது. ஆனால் ஒரே மாதிரி திருக்கையினாலேயே இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார். மாத்திரமில்லாமல் நீங்கள் எதுக்காக கைங்கரியம் வரணும்னா கீழ் அமர்ந்து அமர்ந்து புகுந்துங்கிறார். இங்கேயே திடமா இருங்க, இங்க போய் சரணாதி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடாதுங்க. சரணாதி பண்ணதுக்கான இங்கேயே கைங்கரியம் பண்ணுவதற்காக தான், இன்னொரு விஷயத்தை பற்றி கொள்வதற்காக இங்கே சரணாகிதி அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். இங்கே சரணாகிதி பண்ணிக்கொண்டு இங்கேயே இருங்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றான் இல்லையா. கைங்கரியத்துக்காக சரணாகிதி, அந்த கைங்கரியத்தை நமக்கு இங்கேயே கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமுடியார் இங்கேயே இருக்கணும். இதுதான் ராமாவதார கிருஷ்ணாவதாரத்துக்கும் இவருக்கும் இருக்க வித்தியாசம். அவர்கள்லாம் சரணாகதியை பற்றி சொன்னார்கள், வாஸ்தவம் தான். சரதந்தான் பெருத்தஜ மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு கண்ணன் சொன்னான். சரி சரணாகிதி பண்றேன், பண்ணா அதன் பலனா கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ. இந்த கைங்கரியத்தை நான் யாருக்கு பண்ணுவேன்னா, நாடி சேவை குண்டுக்குள் வந்து பண்ணுவேன்னா அது இருக்கட்டும். இப்போ கைங்கரியத்தை யாருக்கு பண்ணுவேன் அப்படின்னா, ராமாவதாரம் இல்லை, கிருஷ்ணாவதாரம் இல்லை, ஆனால் திருவேங்கடமுடியான் இருக்கான். நம்மளுடைய சரணாகதியையும் ஏற்றுக்கொண்டு அந்த சரணாகதிக்கு பலனான கைங்கரியத்தையும் நமக்கு இங்கேயே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன். அதுதான் முக்தானுபூதி இகதாஸ்திதிமே முகுந்தா அப்படின்னு. நாதப்பரம் கெம்வே துயநாதனீயம் மாதர்தயே வைகுருஷ்வ ததா பிரசாதம் அப்படின்னு ஆரம்பிச்சு, பத்தாதரஹ ரிஷகிரி பிரணயி யதா அசௌ முக்தானுகி இகதாஸ்திதிமே முகுந்தா. அதான் மற்ற அவதாரங்களுக்குங்கிற முடியானுக்கும் இருக்கிற விசேஷம். அவர்களும் சரணாகதி சொன்னார்கள், இவன் விசேஷம் என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனா சரணாகதியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கேயே நமக்கு புரிய வைக்கும்படியாக திருவேங்கடமுடியான் நம்ம கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அதைத்தான் பிள்ளான் சொல்றார், கைங்கரிய ரதிகளாய்கொண்டு தன் திருவடிகளை சரணம் புக்க அவர்களுக்கு கைங்கரிய சம்பத்தை கொடுத்து கொண்டு நிருபமான ஆசிரித வாத்சல்யத்தை உடைய திருவேங்கடமுடையானை சேர்ந்து. மற்ற பெருமாள்லாம் தேகாவசானேன்னு சொல்லி இந்த சரீரம் முடிஞ்சப்புறம் நான் உங்களுக்கு கைங்கரியெல்லாம் கொடுக்குறேன், இந்த பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் பிராரப்தம் நீங்களே ஒத்துன்னு இருக்க, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம், இப்போ கொஞ்சம் இந்த சரீரத்துலாம் இருக்கோங்கோ, இந்த சரீரத்தில் இருந்துட்டு கொஞ்சம் இப்படி இப்படி அல்லாடலன்னா அல்லாடலாம் என்னென்னமோ அல்லாட்டு அல்லாட்டு வாங்கோ, கடைசியில் கொடுக்குறேன் அப்படின்னு தான் ராமனும் சொன்னார் கிருஷ்ணனும் சொன்னார். நான் இங்கேயே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவு ஆச்சரித்த வாத்சல்யம் திருவேங்கடமுடியானுக்கு இருக்கான். இங்கே கைங்கரியம் பண்ணுவோங்க. அதனால்தான் இவ்வளோ கைங்க ஒழிவில் காலமெல்லாம் உடனாயம் பண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நான் எழிக்குறள் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி என்று தந்த தந்தைக்கு என்ன அம்மாழ்வார் அதுதான் சொன்னார். அப்படி நம்மாழ்வார் ஆசைப்பட்டபடினால்தானே திருமலை நம்பிகள் போய் திருவேங்கட மலையில் போய் இருந்து கைங்கரியம் பண்ணார். அப்படி அம்மாழ்வார் ஆசைப்பட்டால்தானே சுவாமி ராமானுதர் திருவேங்கட மலைக்கே கைங்கரியம் போகணும்னு ஆசைப்பட்டார். அதனால தானே ராமானுடைய சிஷ்யரான அனந்தான் பிள்ளை நான் திருவேங்கடமலையிலே போய் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்ண. அதனால தானே பின்னாடி வந்து கடலில் போய் கைங்கரியம் பண்ணணும், திருமலையில போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் விடாமல் பண்ணிட்டு இருக்கார்கள். ஏன்னா கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதான இடம், ஆச்சரியமான இடம் திருவேங்கடமலை திருவேங்கடமுடையான் அப்படின்னு. அவர் நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதாகவே இங்க பெருமாள் இருக்கார். அதான் அர்ச்சாவதார ரகசியம் அப்படின்னு பெயர். அர்ச்சாவதார ரகசியம் சொல்லும்போது ரெண்டு இருக்கு, ஒன்னு நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேணும், ரெண்டு நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். பெருமாள் அர்ச்சாவதாரம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யார்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவோம்,
எங்க போய் நாம சரணாகதி பண்றது? நல்ல வேலையா அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் இருக்கவேதான் அவர்கிட்ட சரணாகதி பண்றோம். ஆனால் நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறார். வைக்கியமானது சரணாகதிக்கு பலனையும் கூட ஓரளவு இங்கேயே நமக்கு புரிய வச்சுடுறான். ஏன்னா நம்மளுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆசிரியர் வாத்சல்யம். ஏட்டா இப்ப நமக்கு உண்மையில பார்த்தோம்னா இப்ப சரணாகதி பண்ணுங்கோ, அப்புறம் தரையன் தான் வரணும். யாகம் பண்ணா கூட அப்படிதானே, சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணா வச்சுக்கோங்க, இப்ப யாகம் பண்ணுங்கோ, சொர்க்கத்தை அப்புறம் தரேன். அது இப்ப கிடையாது. ஒரு சொர்க்க பலன் வரும், அது வரும்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு இல்லாமல், இப்பொழுதே நான் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு கையங்கிற ஒரு சம்பத்தை, கைங்கரியங்கிற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தானே திருவேங்கட மலையிலே எழுந்திருந்திருக்கலாம். இனி வரைக்கும் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு கைங்கரியத்தை கொடுக்கிறேன், நீங்கள் ஆனந்தமாக இருங்கள் என்பதாக. அந்த அளவு ஆசிரித்த வாத்சல்யத்தை உடைய நமக்கு கூட அந்த கைங்கரிய சம்பத்தை கொடுக்கிறோம். முக்தர்களுக்கு தான் கொடுக்கணும், நித்தர்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்கக்கூடிய அனுபவத்தை பாபிஷ்டர்களான நமக்கும் கூட கொடுக்கிறான் அப்படிங்கிற அளவு ஆசிரித்த வாத்சல்யத்தை உடைய திருவேங்கடமுடைய ஆணை. படிப்படி அதாவது அடிக்கீழ் அமர்ந்து கொண்டு அடியீர் வாழ்மேன் என்றென்று அருள் கொடுக்கும்படி கேடில்லா பெருமானை தனக்கு ஒப்பற்ற எம்பெருமானை பழனக்குருகூர் சடகோபன் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருக்குருகூரை எப்பவுமே சொல்லக்கூடிய வழக்கம். நல்ல வயல்கள் இருக்கக்கூடிய திருக்குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து முடிப்பான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதோட திருவேங்கடமுடையானை சரணாகதி பண்ணியாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது. திருவேங்கடமுடையானை சேர்ந்து முடிக்கைக்காக திருமலையில் சமிருத்தி சொன்ன அப்படின்னு சேர்ந்து முடிக்கைக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, திருவேங்கடமுடையானை அடைந்து தீர்கைக்காக கிருதார்த்தனாய் விடுகைக்காக அப்படின்னு சாதிக்கிறார் சாட்சாத் சுவாமி. அதாவது திருவேங்கடமுடையானை இப்ப சரணாகதி பண்ணி அவனை கைங்கரியத்துக்காக சேர்ந்தாச்சு, இனிமே முடிஞ்சு போச்சு, இனிமே நாம செய்ய வேண்டிய எதுவுமே இல்லை. ஏன்னா சரணாகதி பண்ணவன் கிருதார்த்தன் அப்படின்னு சொல்றதும் இல்லையோ, சஸ்திர சர்வே யஜ்யாக சமாப்தாக அப்படின்னு சொல்றதும் இல்லையோ, செய்த வேல்வியர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நிர்பரா நிர்பயோஸ்தின்னு சுவாமி தேசியம் சொல்றாரு இல்லையோ, அந்த ரீதியிலே சுவாமி நம்மாழ்வார் இப்பொழுது சரணாகதி பண்ணி எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியத்தை பெற்றார் அப்படின்னா அவருடைய கதை முடிந்து போயிட்டு. கதைன்னு சொன்னான்னா அவருடைய வைபவம் முடிப்பான். அதனால சரணாகதி பண்ணவர்கள்லாம் முடிப்பார்கள் எல்லாருமே, ஏன்னா உபாயத்தை செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே எதுவும் கிடையாது, இனிமே ஆனந்தமாக கிடைக்கிற கைங்கரியத்தை நம்ம என்ன கைங்கரியம் நமக்கு செய்ய பாக்கியமா இருக்கோ அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இங்கே இருக்கணும் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால முடிப்பான் சொன்னவாயிரத்து இதுதான் கடைசியில் சொல்றார், முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு திருவாயுள்ள கடைசி பாட்டு. அதுலதான் இந்த முடிப்பான் இப்ப சொன்னார், அதுல முடிந்த அப்படின்னு முடிச்சுட்டார். அதுல என்ன முடிந்த அவாவில் அந்தாதி அப்படிங்கிறான, அங்க ஆயிரத்துள் முடிந்த அவாவில் அந்தாது இப்பத்தும் அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இனிமே ஒண்ணுமே இல்லாதபடி எம்பெருமானை சேர்ந்து சகல புருஷார்த்தங்களையும் பெற்று முடிந்த அப்படின்னு அர்த்தம். அவற்றிலே தம்முடைய அபேட்சிதம் பெற்ற விடாய் தீர்ந்த இப்பத்து முடிந்தங்கிறதுக்கு பிள்ளை நாங்க அர்த்தம் சாதிக்கும் போது அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அது கிடைச்சுதான். திருவாய்மொழி முழுக்க நம்மளவர் ஆசைப்பட்டு தான் இருக்க, எம்பெருமானோட பாக்கிய சம்சேகம் ஆந்திர சம்சேகம் போராது, பாக்கிய சம்சேகம் வேணும், எம்பெருமானுக்கு சர்வவித கைங்கரியமானும் இதைதான் ஆசைப்பட்டு இருக்கேன். அந்த ஆசை அங்கேதான் கிடைச்சான். கடைசி பாட்டுல அப்படி சொல்ற, என்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படி வந்து சூழ்ந்தாய், என்னுடைய வனோரதமும் ஒருபடியே முடிந்தது என்கிறார் அப்படின்னு ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் அவற்றிலே தம்முடைய அபேட்சிதம் பெற்ற விடாய் தீர்ந்த இப்பத்து அப்படின்னு முடித்தன தன்னுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து ஆசையெல்லாம் நடத்தி கொடுத்தது அந்த மாதிரி முடிவதற்காக இப்ப சரணாகதி பண்ணி முடிப்பான் சொன்னவாயிரத்தை இதோடு முடிச்சிடணும். என்ன வேற எதுவும் கிடையாது, எம்பெருமான் திருவடியிலேயே நாம் சேர்ந்து முடிய வேணும் முடிக்க வேணும் என்பதற்காக செய்ததுதான் சரணாகதி. அப்படி சொன்னா ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும், அழகான விஷயம் என்ன கேட்டோம்னா திருவேங்கடமுடியானுக்கு இவை பத்துன்னு சொல்லல, திருவேங்கடத்துக்கு இவை பத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா திருவேங்கடமுடையானுடைய பெருமையை காட்டினோம், திருவேங்கட மலையினுடைய பெருமையை தான் நிறைய சொல்லியிருக்காரு நாம பார்த்தோம்.
எங்கட மாமலை ஒன்றுமே தவிர நம் வினை ஓயுமே அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, சுமந்து மாமலர் நீர்சுழர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கூடனும் நமந்தேடும் திருவேங்கடம் நமங்கத்து சமன் கொள் வீடுகளும் தடம் கொண்டுமே அப்படின்னு இங்க பிள்ளான் சொல்லும் போது திருவேங்கடம் உடையானைத்தான் நான் சிரமப்படுத்த வேண்டுமோ, திருவேங்கடமே நமக்கு கொடுக்குமே என்பதாக அருள் செய்திருக்கிறார். அதனால் அந்த ரீதியில திருவேங்கடத்தினுடைய சமர்த்தியை பற்றி சொல்லக்கூடிய இந்த பத்து பாட்டும் பிடித்தார். இதை யார் பற்றி கொண்டார்களோ, இந்த பத்து பாசத்தை யார் பற்றி கொண்டார்களோ அவர்கள் சிவைகளுடைய லோகத்திலே சந்தோஷமா இருப்பார்கள் சொல்லல. இந்த பத்து பாசுரத்தை யார் பற்றி கொண்டார்களோ, அந்த பற்றி கொண்டவர்களை யார் பற்றி கொண்டார்களோ அவர்கள் செய்தி கொண்ட லோகத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். என்ன இது சரணாகதியுடைய பரம தத்துவம். இது எம்பெருமானை சரணாகதி பண்ணுவதற்கு தான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. எம்பெருமானை சரணாகதி பண்ணக்கூடிய ஆசை என்று கருள்யோ, ஆச்சாரி என்று கருள்யோ, அவருடைய அபிமானத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் கருள்யோ, அவனுக்கு கூட மோட்சம் அப்படிங்கிறது இந்த சரணாகதியில் இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை, அதான ஆச்சாரிய நிஷ்டை பெருமை. அதனால அந்த ரீதியிலே பிடித்தார் பிடித்தார். இந்த பத்து பாசத்தையும் யார் பற்றி கொண்டார், அவர்களை பற்றி கொண்டார் யாரோ. வீட்டிருந்து பெரியவானுள் நிலாவரே பெரியவான் என்று சொல்லக்கூடிய பகத் வியோமா பரம வியோமா பரம பதம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையில், திருவேங்க மலையில சீவைகுண்டத்திலே, சீவைகுண்டத்திலே நிலாவரே ஆச்சரியமாக பிரகாசித்துக் கொண்டு இருப்பார்கள். வீட்டிருந்து நிலாவரே நிரந்தரமாக அங்கேயே இருந்து கொண்டு ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதை திருநாட்டிலே பகவத் சேஷத்த சாம்ராஜ்யத்திலே அபிஷிக்தராய் சர்வகாலமும் சர்வசேட விருத்தியும் பண்ணிக்கொண்டு வர்த்திக்க பெறுவார்கள். ஏன்னால் பெரியவாழ்நாள் நிலா ஊரே இருக்கார். நிலா ஊர்னா ஆச்சரியமா இருப்பார் அர்த்தம். வீட்டு இருந்துன்னா பிரகாசித்து திருடமா அப்படி இருந்து அப்படின்னு அர்த்தம். வேணும் நோஞ்சு போய் இங்கு போய் உட்காந்து இருந்தாலும் இல்ல, அந்த மாதிரியாக வீறு அப்படின்னா உட்கரிஷம் அர்த்தம் பண்ருக்கார். அண்ணா வீருன்னு சொல்றா இல்லையோ, வீறு வீறு வீருடன் போறான் அந்த மாதிரியாக நல்ல பெருமையோடு அங்க இருப்பார்கள். ஏன்னு கேட்டோம்னா கைக்கரிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது கிடைக்க முடியும் அவருக்கு. அதனால அந்த ரீதியிலே கைக்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்து கிவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரிய வானுள் நிலாவூவரே என்பதாக சரணாகதி செய்பவர்கள் அவர்களை பற்றி கொண்டவர்கள் கூட அந்த பரமபதத்தை எம்பெருமானை அனுபவித்து சர்வசேஷவர்த்தியும் பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என்பதாக சாதிக்கிறார். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். ஆபத் சம்ரக்ஷணாதே அர்யுபகரணதயா மேகசாம்யாதி பூம்னா ஸ்வானாம் விஸ்வாசதானாதே சுரகணபஜனாதே திவ்யதேசோபசத்யா பிராப்யா பிராப்யத்வ யோகா சஜன விஜன யோகோ சத் பிரபத்தவிய பாவாத் ஊதே நாசம் சரண்யம் ஸ்ருதி சதவிதிதம் வெங்கடேசம் சதாரி. இதுக்கு அர்த்தங்களை முன்னாடி பார்த்துட்டோம். இந்த பரிஸ்தித்திக்கு தனியா இல்லை, ஒரு விஷயம் மாத்திரம் இருக்கு, அது சொல்ற கடைசியில முதல் பாசுரத்திலே ஆபத் சம்ரக்ஷணாத் அப்படின்னு உலகமுண்ட பெறுவாயின்னு பெரிய ஆபத்தை உலகத்துக்கு கொண்ட போது ரட்சித்தவன் எம்பெருமான். இந்த மாதிரியாக எம்பெருமான் தான் சரணாகதி பண்ணப்பட வேண்டியவன்காக எம்பெருமானை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே உறுத்து கொடுக்கிறார். ஆபத்ரக்ஷன் பிரளய காலத்தில் கூட ஜீவர்களை வைத்து ரட்சித்தவன். அரி உபகரணதையா அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்களை எல்லாம் பிரதிபக்ஷங்களை எல்லாம் நிரசனம் பண்ணக்கூடிய திவ்ய ஆயுதங்களை உடையவன், அதனாலே நம்முடைய பாபங்களை பிரதிபந்தங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். மேக சாம்யாதி பூம்னா அப்படின்னு அணிமேகவண்ணா என்று சொல்லும்படியாக அவன் ஆச்சரியமாக மேகவண்ணனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் என்பதை அந்த மூணாம் பாசுரத்திலே பார்த்தோம். ஸ்வானாம் விஸ்வாச தானாக தன்னுடைய அடியார்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுபவன், விசுவாசம் குறைந்து போனால் கூட சுபிக்கு அன்று ஏழு மரத்தை அடித்து புனராய் நின்று புனரே நின்ற மரமே புனராய் நின்ற அன்றைது ஒருவில் வளவாவோ என்பதாக சொல்றாரு இல்லையா. புனரா நின்ற மரமேழு அன்றைது ஒருவில் வளவாவோ என்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை ஊட்டினா போலே திருவேங்கட மலையிலே இருந்து கொண்டு நமக்கும் நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் என்பதாக அர்த்தம். சுரகண பஜனாது என்பதாக தேவதேவர்கள் எல்லாம் நித்திய சூரியர்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக இருந்திருந்து இறைஞ்சி இனம் இனமாய் வந்திருந்து துதிக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சாதித்த. அப்புறம் திவ்ய தேசோபசத்யா அப்படின்னு திவ்ய தேசத்திலே எல்லாருக்கும் சேவிக்கும்படியாக எல்லாரும் சரணாகிதி பண்ணும்படியாக திருமலையிலே வந்து இருக்கக்கூடியவன் நீலார் கண்டத்தம்மானும் நிறைநான் முகனும் இந்திரனும் சேலே கண்ணால் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடம் என்பதாக அவர்கள்லாம் கூட ஆசைப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருவேங்கடத்திலே வந்து இருக்கக்கூடியவன் சொன்னார்.
பிராப்தியா பிராப்தியத்துவ யோகா சஜன விஜனயோகம் அப்படின்னு, வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானேன்னு. யாருக்கு பிராப்தியன், யாருக்கு அப்பிராப்தியன்னா, யார் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் பிராப்தியன் போல இருப்பான் ஆனால் கிடைக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஒரு வைபவத்தை எல்லாம் சொன்னார். நமக்கெல்லாம் எம்பெருமான் எங்கே கிடைக்க போறான்னு தோணும், ஆனால் எம்பெருமான் பக்கத்திலே இருந்து அனுகிரகம் பண்ணுவான். சத் பிரபத்தவிய பாவாதன் அகலகில்லேன் பாசுரத்திலே நன்றாக நல்லவர்களாலே சரணாகிதி பண்ணக்கூட கூடியவன் இவன் தான். ஏனென்றால் சிவப்பதியாக இருக்கக்கூடியவன், நிகரில் புகழாக இருக்கக்கூடியவன், உலகம் ஒன்று உடையவன்னு அந்த கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியவன், இவனையே நாம் ஆசிரியக்க வேணும், அதனால ஆசிரியக்கிறேன் என்பதாக சாதித்தார். இப்படியாக ஊதே நாசம் சரண்யம் ஸ்ருதி சதவிதீதம் வேதத்திலே சொல்லப்பட்ட சரண்யனாக சொல்லப்பட்டவன், நம்முடைய நாசனாக சொல்லப்பட்டவன் யார் என்றால் வெங்கடேசம் திருவேங்கடமுடையான் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். இங்கே என்ன விசேஷம் என்று கேட்டால், அதாவது தெவிடோபீட தாத்பரிய ரத்னாவளியிலே சுவாமி பொதுவாக திவ்ய தேசம் உள்ள திருநாமத்தை ரொம்ப சொல்ல மாட்டார், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களைத்தான் சொல்வார். அந்தந்த கல்யாண குணங்களை சொல்லி சொல்லி அந்த பத்து அந்த திருவாய்மொழியில சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இங்கே தாத்பரிய ரத்னாவளி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வெங்கடேசம் அப்படின்னு சொல்லியிருக்கார், வெங்கடேசனே சரண்யன் அப்படின்னு. என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, முதலிய கடைசி பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் சாதித்த ரகசியம் இதுதான். அதாவது முன்னாடி சொன்ன பத்து காரணங்கள்னாலே எம்பெருமானை நாம் சரணாகிதி பண்ண வேண்டும் அப்படின்னு அருதுலையோ, சுவாமி நம்மாழ்வார் சரணாகிதி பண்ணருள்யோ, அப்ப சரண்யனாக எம்பெருமான் இருக்கான்யோ, அந்த சரண்யன் நான் தான், என்னையே சரணாகிதி பண்ண வேண்டும், பண்ணால் பலனை நானே பெறுவேன் என்பதை காண்பிக்கும்படியாக திருவேங்கடமலையிலே எம்பெருமான் இருக்கான். அதனாலே ஊச்சே நாசம் சரண்யம் ஸ்ருதி சதவிதிதம் வேதத்திலே சரண்யனாக சொல்லப்பட்டவன் யார் என்றால் வெங்கடேசம் திருவேங்கடமலையிலே இருப்போன் என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. திருவேங்கடமலையாண்டே வைபவத்தை, அந்த திருமலை வைபவத்தை சுவாமி நம்மாழ்வார் சொன்னபடினாலே அதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. சாரம் என்ன அப்படின்னா, திருவேங்கடமுடையானே சரண்யன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னதாக தேசம் சொல்லல, அப்படி என்னன்னா புரியும்படி சொல்றேன். திருவேங்கடமுடையான் இருக்கானே இவன் தான் சரண்யன் அப்படின்னு அர்த்தம் சொல்லல. பின்ன வேதத்திலே சரண்யனாக ஒருத்தன் சொல்லப்பட்டானே அவன் இந்த திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றான்னு இதனுடைய தாத்பரியம். அதாவது வேதத்திலே சரண்யனாக சுத்திசத விதித்தனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய சரணாகிதியை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அதற்கான பலனான கைங்கரியத்தை கொடுப்பதற்காகவும் இங்கே நமக்காக திருவேங்கடமலையிலே வந்து இருப்பவன் என்பதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் இங்கே சாதிக்கிறார். அதைத்தான் திருவேங்கடத்தில் சமிருத்தியை சொன்ன அப்படின்னு, திருவேங்கட மலையினுடைய பெருமையை சொன்ன அப்படின்னு அவளை செய்தார் என்று தாத்பரியம். இத்தம் சத்வார கம்யம் ஸ்வயமிதம் அசகஸ்தாயி நாம் யோஜனார்ஹம் கர்ஷந்தம் ஸ்வைச்சரித்ரைஹி விகடித விஜனம் ஸ்வான்வித தேய தக்ஷம் ஹித்யாதாம் நிதானம் கடகவச மகாபூதி யுக்மம் சதாரிஹி வைகட்டியாப்யனர்ஹம் பிரபன சுலபம் பிராக ஷஷ்டே சரண்யம். ஆறாவது பத்திரே சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானே சரண்யன் என்கிற விஷயத்தை சாதிக்கிறார். சரணாகிதி பண்ணத்தக்கவன் எம்பெருமான், அவனே உபாயமாக நிற்கத்தக்கவன் என்கிற விஷயத்தை இங்கே இந்த பத்து இந்த பத்திரே சாதிக்கிறார். அதற்கான காரணங்களை எல்லாம் ஒவ்வொரு திருவாய்மொழியிலே நாம் பார்க்கலாம். முதலிலே இத்தம் சத்வார கம்யம், இத்தம் இப்படியாக முதல் திருவாயுமொழி ஆரம்பத்திலே வைகல் பூம் கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காய் என்பதாக, திருவன்வண்டூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்காக நீங்கள் தூத்து செல்லுங்கள் என்பதாக, சில பட்சிகளையும் அவர் தூத்து விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, சத்வார கம்யம், நல்ல ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதாக. ஆச்சாரியர்களை முன்னிட்டு தானே சரணாகிதி பண்ணணும், அந்த விஷயத்தை காண்பிப்பதற்காக பட்சிகளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பிரார்த்திப்பதாக அங்கே இருக்கிறது. அடுத்து இரண்டாவது, ஸ்வயம் இதம் தானாகவே வந்தவன் அப்படின்னு, ஆச்சரியமாக மின்னிடை மடவார் மின்னருள் சூடுவார் முன்புனான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனேன்னு அந்த பாசுரத்திலே நாயிகா பாவத்திலே சுவாமி நம்மாழ்வார் இருக்கும் பொழுது இவருடைய இந்த நாயகனுடைய விசலேஷத்தை பொறுக்க முடியாமல் கண்ணன் தானே மேலே வந்து விழுமவனாக கொஞ்சம் கொஞ்சமாக நாயகனுடைய கோபத்தை எல்லாம் சமித்து சமித்து அருகே நெருங்கி 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 போய் அவரிடம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அவளோடு சேர்வதற்கு தான் ஆசைப்பட்டான் மாத்திரமில்லை, அவளை பிரிந்து தான் தரிக்க முடியாத நிலையிலே கண்ணன் இருந்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். இதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்வயம் இதம், எம்பெருமான் தானாகவே வந்து
நம் மேல் வந்து விழக்கூடியவன், நம்மை ஏற்றுக்கொள்வதிலே அத்தனை ஆசையை காண்பிப்பவன் அப்படின்னு அர்த்தம். நமக்காக தானே பல திவ்ய தேசங்கள்ல வந்திருக்கான், நமக்காக தானே சரணாகிதினா உடனே ஏத்துக்கிறான். அத்தனை ஆசையோடு இருக்கக்கூடியவன் இரண்டாவது திருவாய்மொழியிலே சாதித்தார். மூணாவது அசகஸ்காயினாம் யோஜனா அருகம், மூணாவதுலே நல்குறவும் செல்வம் நரகமும் சுவர்க்கமுமாயின்னு திருவிண்ணகர் பாசுரத்திலே பரஸ்பர விருத்தமாக இருக்கக்கூடிய இரண்டு ரெண்டு விஷயமாக எம்பெருமான் இருக்காங்கிற. நட்பும் பகையுமாக இருக்கான், இருட்டும் வெளிச்சமுமாக எம்பெருமான் இருக்கான், நரகமும் சொர்க்கமுமாக எம்பெருமான் இருக்கான். அதனால என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, சேரக்கூடா சேர முடியாத வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடியவனாக அந்தந்த வஸ்துவாகவே எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அதனாலே எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம்மையும் பெருமானும் கூட சேர்த்து வைப்பான். இத்தனை நாளா சேராது எதுன்னு கேட்டா, நாமும் பெருமானும் தான், நம்ம கூட சேர்த்து வைப்பான். ஏன்னா எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அடுத்தது கருஷந்தம் சுவை சரித்திரைகி, குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமொன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவி பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலேயும் மற்ற அவதாரங்களிலும் எம்பெருமான் செய்த ஆச்சரியமான லீலைகளையே சொல்லி 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 என் காலத்தை கழிப்பேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அதனால எம்பெருமான் தன்னுடைய ஆச்சரியமான திவ்ய லீலைகள்னாலே எல்லாருடைய மனசையும் ஆக்கர்ஷணம் செய்யக்கூடியவன். இதில் ஆக்கர்ஷே சர்வசித்தம் ஹரிஹி அப்படின்னு சாதிக்கிறார் அங்க. அதனால சரணாகிண்டா வேண்டாம் கிருஷ்ணாவதாரத்தையும் பார்த்தா தானே எம்பெருமான் கிட்ட போய் ஈடுபடணும் தோணுமா. அப்படிப்பட்ட எல்லா மனசுகர்ஷனம் பண்ணக்கூடிய திவ்ய வைபவன் என்பதாக அர்த்தம். அடுத்தது அகர்ஷந்தம் ஸ்ரீ சரித்ரீஹி, அடுத்தது விகட்டித விஜனம் அப்படின்னு. அதாவது தன்னுடைய பந்தோடு கூட விகடனம் பண்ணி வைக்கக்கூடியவன், அவர்களை பிரிந்தாவது தன்னிடம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அளவு ஆசையை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அங்கே தொலைவில் மங்களம் தோழும் இவளை நீரினி அன்னமீர் உமக்கு ஆசை இல்லை விடுவினோ அப்படின்னு சாதிக்கிற. தொலைவில் மங்களம் போய் சேவித்து வந்த ஒரு நாயகி, அந்த நாயகி தன்னுடைய அம்மாவையும் நினைத்து பார்க்க மாட்டாள், அப்பாவையும் நினைத்து பார்க்க மாட்டாள், பந்துக்கள் எல்லாம் நினைத்து பார்க்க மாட்டாள். அப்ப அவளுடைய தோழி சொல்றார், அம்மா இவளை போய் எதுக்காக தொலைவில் மங்களத்துக்கு போய் அழிச்சுன்னு போனீர், அங்க போனது எல்லாத்தையும் மறந்துட்டாள், தன்னை கூட மறந்துட்டாள், பின்ன எப்பவுமே அரவிந்த லோச்சன அரவிந்த லோச்சன என்றே சொல்லிக் கொண்டு இருக்கிறாளே இவள் அப்படின்னு. எம்பெருமானுடைய ஒரு குணம் என்னன்னு கேட்டால், பந்துக்கள் எல்லாம் கூட இரண்டாம் பட்சம் தான், நான் தான் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்போனா. சம்சாரத்துல எத்தனையோ பந்துக்கள் எத்தனையோ வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா, ஆனால் எம்பெருமான் கிட்ட இருந்தவர்கள் இருக்கா இல்லையோ, அதுவும் இந்த தொலைவில் மங்களம் பாசுரத்து மூலம் எம்பெருமானிடம் ஈடுபட்டவர்கள் இருக்கா இல்லையோ, அவர்கள் கட்டாயம் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் யார் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தான் சொல்வார்கள். அப்படியாக அவர்களை தன் வசப்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுவான் விதத்தே யதக்ஷம், தன்னுடைய ஆசிரியர்கள் தன்னுடைய பக்தர்களிடம் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் திருடிந்துவான் எம்பெருமான், எல்லாவற்றையும் அபகரிப்பான். ஏன்னா எம்பெருமானுக்கே எல்லாவற்றையும் இழந்து போவார்களாம் எல்லாரும். மாலுக்கு கைய மலர்ந்த மணாளர்க்கு நீலக்கரு நிற மேக நீயாயர்க்கு கோர செந்தாமரை கண்ணர்க்கு என் கொண்கொளர் ஏலக்குடலி இழந்தது சங்கே. எம்பெருமானுக்கு 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 இழந்தேன். இந்த ஒரு பத்து பாசனம் சேவிக்கணும் ஆச்சரியமா இருக்கும். என்ன அவனுக்கு 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 என்ன வரும், நமக்கு எதுவுமே கிடையாது. இவள் இருக்காளே இந்த நாயகியானவள், எல்லாம் எம்பெருமானுக்கு. தன்னுடைய கைவலை எம்பெருமானுக்கு, தன்னுடைய பண்பு எம்பெருமானுக்கு, தன்னுடைய அழகு எம்பெருமானுக்கு, தன்னுடைய கற்பு எம்பெருமானுக்கு, எல்லாமே கற்பனை படித்தல் நடத்தும், தன்னுடைய ஞானம் நடத்தம், இது எல்லாமே எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு. அவனுக்கே மொத்தத்தையும் எழுதி கொடுத்துருக்கான். என்ன எம்பெருமான் என்ன மாயம் பண்ணான், இவர்கிட்ட மொத்தத்தையும் அபகரிச்சுட்டான். ஒண்ணு பாக்கி இல்லாமல் மனசை அபகரிச்சேன்டான், ஞானத்தை அபகரிச்சேன்டான், எல்லாத்தையும் அபகரிச்சுருக்கான். அதுதான் எம்பெருமானுடைய ஒரு சுபாவம், எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்றார். அந்த பத்து பாசத்தை எங்க பார்த்தாலும் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னா எல்லா வரலையும் வரும். கற்பகாவனா நற்பல தோழர்க்கு ஒரு சுடர் குன்றண்ணா பூந்தன் முடியற்கு நற்பல தாமரை நாள் மலர் கையற்கு புருவக்கொடி தோற்றது ஏ சாந்தம் உசித்த தமியற்கு மாயச்சகடம் உதைத்த மணாளர்க்கு பேயை பிணம்பட பாலுன் பிரானுக்கு என் வாசக்குடலி இழந்தது மாண்டே. ஒவ்வொரு வாசத்திலே மூணு மூணு வரையில் அவனுக்கு அவனுக்குன்னு வரும் ஆச்சரியமாக.
நாராயணாய அப்படின்னு கொள்ளியும் அந்த ஆய அப்படின்னா அவனுக்கேன்னு அர்த்தம் நாராயண நாமம் மாத்திரம் இல்லை வெறும் நாமம் இல்லை நாராயண ஆயன்னு ஒண்ணுக்கு அவனுக்கு அவன் புருட்டு அப்படின்னு அர்த்தம் அதனுடைய ஆச்சரியமாக இங்க பார்க்கலாம் இந்த திருவாய்மொழியில மாலுக்கு திருவாய்மொழியிலே நாம் பார்க்கலாம் அந்த மாதிரியாக சகலத்தையும் தனக்காக ஆக்கிக் கொள்பவன் அந்த அளவு அவர்களை வசப்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம் பிரித்யாதீனாம் நிதானம் அடுத்தது தைரியத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் எம்பெருமானை விட்டு பிரிந்து அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா கூட அவர்களுக்கு சேவையை கொடுத்து தன் பக்கம் கூட்டிக் கொண்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பவன் அப்படிங்கிறது திருக்கோளூர் பாசுரத்திலே தெரிகிறதாம் அங்கே இந்த பெண்ணானவள் தாயையும் விட்டு எல்லாரையும் விட்டுட்டு இவர்களை ஏமாத்திட்டு திருக்கோளூர் போயிருக்கான் அப்போ திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படிங்கிறார் அப்ப எம்பெருமான் தான் அவளுக்கு அத்தனை தைரியத்தை கொடுத்தவன் நீ எங்கிட்ட வந்துடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக சொல்லி அவளை தன் பக்கம் அவளை இழுத்து கொள்ளக்கூடியவன் அதனால மண்ணினுள் அவன் சேர் வளம் மிக்க அவனூர் வினவி சின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே திருக்கோளூர் போயிருக்காளோ திருக்கோளூர் போயிருக்காளோ நம்ம எல்லாம் சொல்றான் அவன் அங்கதான் போயிருப்பா அம்மாவுக்கு சௌரியம் தான் அது அம்மாவுக்கும் சம்மதம் தான் ஆனா சொல்லாம போயிட்டாலே ஒரு கஷ்டம் அந்த மாதிரியான கஷ்டம் தான் இருக்கு ஆக பிரித்யாதீனாம் நிதானம் கஷ்டம் தான் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவனும் எந்திரமான் தான் கடகவச மகாபூதி யுக்மம் அடுத்தது உபயபதியும் தன்னுடைய ஆசிரியர்கள் பக்கம் மாற்றி வைப்போன் இதைத்தான் பொன் உலகாளீரோ புவனி முழுதாளீரோ என்பதாக இந்த நாயகி பாடுகிறார் இங்கே எல்லாமே நாயிகா பாவத்திலாம் பல பாத்திரங்கள் இருக்கின்றன பல திருவாய்மொழி என்னன்னு கேட்டா தூது விடும்போது தன்னுடைய பக்ஷிகளை பார்த்து பக்ஷிகளே தூது விடும்போது நன்னில புள்ளி நங்காள் உங்களுக்கு நீங்கள் எம்பெருமாண்டும் தூது போங்கள் உங்களுக்கு பொன்னுலகத்தையும் கொடுக்கிறேன் பூனை முழுதி கொடுக்கிறேங்கிறார் இவோ இவ எப்படி கொடுக்கறேன்னு சொல்ல முடியும் உங்ககிட்ட இருக்கான்னா எம்பெருமான் கிட்ட இருக்கோ அப்ப எங்கிட்ட இருக்கிறதா தானே அர்த்தம் அப்படிங்கிற உண்மையில என்னன்னு கேட்டானா எம்பெருமான் எல்லாமே தன்னுடைய பக்தர்களுக்காக தான் இருத்தி வைத்திருக்கான் அப்படின்னு சகல லோகம் அவர்கள் அனுபவிக்கணும் சிருஷ்டி பண்றதெல்லாம் அவர்கள் அனுபவிக்கணும் எம்பெருமான் பண்ற லீலைகள்லாம் பக்தர்கள் அனுபவிக்கணும் எம்பெருமானுடைய திருமணியெல்லாம் பக்தர்கள் அனுபவிக்கணும் எம்பெருமான் அலங்காரம் சாத்திக்கிறதெல்லாம் பக்தர்கள் அனுபவிக்கணும் எல்லாமே பக்தர்கள் எம்பெருமான் நிவேதனம் பண்றது கூட பக்தர்கள் அனுபவிக்கணும் சகலமும் பக்தர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் எம்பெருமான் பண்றது எல்லாமே இல்லாட்டா அவனுக்கு ஒன்றும் ஆகாரம் தேவையில்லை அவனுக்கு ஒன்றும் அலங்காரம் தேவையில்லை அவனுக்கு ஒன்றும் திருமேனி தேவையில்லை எதுவுமே பெருமானுக்கு எதுவும் தேவையில்லை பக்தர்களுக்காக தான் எல்லாத்தையும் வச்சிருக்கான் அந்த ரீதியிலே இந்த சகல லோகத்தையும் ஐஸ்வர்யத்தோடு நடத்தக்கூடியவன் எம்பெருமான் அப்படி நடத்துவதும் பக்தர்கள் அனுபவிக்க வேணும் அதை பார்த்து பார்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோகத்தில் ஓரளவு அனுபவிக்க முடியும் சீவேந்த லோகத்தில் இருந்தால் ஆச்சரியமாக நம்மால் அனுபவிக்க முடியும் அதனால அந்த மாதிரி ரீதியிலே கடகவச மகாபூதி யுக்மம் சடாரிகி வைகத்தியாப்யனருகம் அடுத்து நீராய் நில நாய் அப்படிங்கிற ஒரு திருவாய்மொழியில அவனை பிரிந்து என்று நம்மாழ்வார் அங்கே மேலே ஆகாசத்திலே சீவை குண்டோகத்திலே கேட்கும்படியாக கதறுகிறார் அப்படின்னு வந்திருக்கு அதனால அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறார் அதனால தாங்க முடியாமல் அளவு பிரிவை தாங்க முடியாத அளவு ஒரு சிநேகத்தை கொடுப்போம்னு எந்த அளவு சிநேகம் இருந்தால் அந்த பிரிவிலே இவ்வளவு சத்தம் போடுவார் கேட்டால் சாதாரணமாக என்ன வேணும் தொடர்ச்சி போட்டு போயிடுவான் ஆனால் ஓனு கத்துறார் அப்படின்னா அந்த வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே அப்படின்னு கத்துறாருனா கூறாதாலே வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் அப்படின்னு கத்துறாருன்னா அந்த அளவு பிரிவு துக்கத்தை கொடுக்கக்கூடியவன் அதாவது அத்தனை பிரேமம் இருந்தாதான் பிரிவில் அத்தனை துக்கம் வரும் எந்த அளவு பிரேமம் இருக்கோ அந்த அளவு தானே பிரிவில் துக்கம் வரும் அது பிரிவில் இருக்கக்கூடிய துக்கத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த ரீதியிலே சீவை குண்டத்தில் கேட்கும்படி கத்துறாருன்னா இவருக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் பிரபதன சுலபம் அடுத்து திருவேங்கடமுடையான் பாசுரத்திலே நாம் பிரபத்தி பண்ணுவதை ஏற்றுக்கொள்வதற்காகவே சௌலபியத்தோடு கூட திருவேங்கடமொழியில இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதை சொன்னார் அதனால பிரபதன சுலபனாக இருக்கக்கூடியவன் என்ற தாற்பயம் இப்படியாக இந்த பத்து குணங்கள்னாலே இந்த ஆறாவது தசகத்திலே ஆறாவது பத்திலே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா பிராக பிராக சஷ்டே சரண்யம் எம்பெருமானே சரண்யன் அவனே பரம போக்கியமாக இருக்கிறபடினாலே அவனே ஆச்சாரியரின் மூலமாக பிராப்தனாக இருக்கிறபடியினாலே அவனை பிரிந்து நம்மால் இருக்க முடியாது என்று இருக்கிறபடியினாலே அவன் நம்மை ஆகர்ஷணங்கள் எல்லாம் தன்னுடைய சரித்திரங்கள்னாலே செய்வதனாலே எம்பெருமானே சரண்யன் அவனையே நாம் சரணாகிதி செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை இந்த ஆரம்பத்திலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தான் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்திலே மொத்தத்தையும் சங்கிரகிக்கிறார் இத்தம் சத்வாரகம்யம்
स्वयमितं असहस्थायिनां योजनार्हं हर्षन्तं स्वैश्चरित्रैः विघटितविजनं स्वान्वितस्य यदक्षं धृत्यादीनां निदानं घटकवशमहाभूतियुग्मं शतारिः वैघट्यस्याप्यनर्हं प्रपदनसुलभं प्राह षष्ठे शरण्यं ब्रह आराम पत्त मुडिंदது அடுத்து ஏழாம் பத்த ஆரம்பம் உன்னிலாய ஐவரால் குமைத்து ஊற்றி என்னையுன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னவெண்ணுகின்றாய் என்னிலா பெருமாயனே இமையோர்களேத்தும் உலகமூன்றுடை அன்னலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே என்பதாக நாம் அடுத்த சமயத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.